இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆச்சு. ஆனா மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த படமும் இல்லை. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா விஜயோட பீஸ்டும் அஜித்தோட வலிமையும் பாத்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ரெண்டு படமே பாத்தீங்கன்னா தோல்விதான் விட்டுருச்சு. ஆனா சாதாரண வசூல் மட்டுமே பெருஞ்சொல்லி விக்ரம் படமும் டான் படமும் நினைச்சாங்க. ஆனா ரெண்டு படமே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வசூல் சாதனை படைச்சிச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இளம் இயக்குனரான பிரதீப் அதோ இயக்கி அவரே நடித்த படம் தான் லவ் டே. இந்த படம் பார்த்தீங்கன்னா 5 கோடி பட்ஜெட்டில் எடுத்தாங்க. ஆனால் அந்த படம் 50 கோடி மேலே வசூலிச்சிருக்கு. இதே இல்லாமல் என்ன பார்க்க போறோம்னா வெளிநாட்டில் அதிக வசூல் செய்த தமிழ் படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜயோட படமும் அஜித்தோட படமும் எதுவும் கிடையாது. அதன்படி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன், நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 2.0, நம்பர் 3 பார்த்தீங்கன்னா விக்ரம், நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கபாலி, நம்பர் 5 பார்த்தீங்கன்னா எந்திரன். இந்த 5 படங்கள் தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அதிக கலெக்ஷன் பண்ண டாப் 5 லிஸ்ட்டில் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.